away! Bonneville! Va! Va! Hey! Voilà! Voilà! Hey! Pura! Hey! Hey! Pura! அன்னைக்கு வீடு தேடி வந்தப்பவே உன்னையும் கொப்பனையும் போட்டு தள்ளியிருந்தேன்னு வச்சுக்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருப்பியாடா நீ. இப்ப உன்னை போடுறேன், அப்ப என்னதான் பண்றான்னு பாக்கறேன்டா. மாறி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறாரியா? நந்தினியை கட்டி கொடுக்க போறியா? நானும் அப்படிதான் நினைச்சேன். மாரியை கட்டிக்கிட்டு அவனோட வாசிட்டு இருப்பானு. வந்து பார்த்தா தானே தெரியுது அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு. என்ன பாக்குற, நீயோ பொண்ணு நினைக்கிற மாதிரி நான் தேவராஜ புள்ள இல்ல. இசக்கி சாகல. ஓ, நான் செத்து படி நினைச்சிட்டீங்களா? செத்துவன் எப்படி திருப்பி வந்திருக்கான பாக்குறியா? நானா வரல, பொண்ணையோ என்னையோ படிச்சவன தாழ எடுத்து வந்து போட்டுக்கா. உன் பொண்ணுக்கு என்ன பிடிக்கணும் முக்கியம் இல்லடா, அவளுக்கு புத்தி இல்ல, அவன் எனக்கு வேணும். இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு.
வந்த மாதிரி நடிச்சி அடி. உன்ன என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன விட வேற யாரும் நல்லா பார்த்து முடியாது. உனக்காக உசுரை கொடுப்பேன்டி. நிறுத்து, பார்த்த பத்து நாளே எனக்காக நீ உசுரை கொடுப்பியா? இத்தனை வருஷமா என் நெஞ்சுக்குள்ளே ஒருத்தனை சுமந்துக்கிட்டு இருக்க, தெரியுமாடா? தெரியலி, இப்பதான் அவங்க அப்பா சொன்னா ஜெயில இருந்தவரை மாறி கொடுக்கோ கல்யாணமாமே. சொல்லுடி. அவனுக்காக காத்துட்டு இருக்கியா? ஏய் நடி பாக்குற. யார்கிட்ட யார பத்தி நான் பேசுற? அவனை ஜெயிலுக்கு அனுப்பினவளே நான் தான். என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்ற என் உயிருக்குள்ள எசக்கின்னு ஒருத்த வாழ்ந்துகிட்டு இருக்கா, தெரியுமாடா உனக்கு? ஐயா, நம்ம ஆளுங்க எப்படி அந்த எசக்கி கண்டுபிடிச்சிருவாங்க? கவலைப்படாதீங்க. என்னது எசக்கியா? என்ன, நம்ம நந்தினிய தூக்கிட்டு போனது எசக்கியா? ஏய், உன் வேலைய பார்ப்போம். அண்ணே, அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், அவங்கள விட்டுருங்கண்ணே. ஏய், உள்ள போ. அண்ணே, அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்கண்ணே. உள்ள போகிறல்ல அண்ணே. எனக்கு பிரச்சனை அந்த எசக்கி இல்லடா, என் பொண்ணுதான். அவளை தூக்கிட்டு போனது எசக்கி தான் தெரிஞ்சது. அவளே அவனை இழுத்துட்டு பொறுமையாப்பிள்ளி எங்க நீ என்ன
இசக்கி உன்னை தொட விட மாட்டான்டா. இசக்கியா? அவன் செத்து போயிட்டதா ஆளுங்க சொன்னாங்க? இசக்கி சாகல, உசுரோட தான் இருக்கான். நந்தினி அவன் தான் தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போற அளவுக்கு அவன் என்ன பெரிய கொம்பனா? ஏய், உன் பொண்ண கொல்ல தாண்டா இங்க வந்திருக்கேன். அவள பெத்த பாவத்துக்கு என்ன ஆச்சு உனக்கு? இப்படி போயிட்டாரே அவன்.